மை டார்லிங்ஸ், ஹவ் யூ? சொன்னபடி 4 மணிக்கு லைவ் வந்திருக்க. ஸோ டிரைவ் பண்ணிட்டு இருந்த லைவ் வரணுமேனு சொல்லிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு உங்களுக்காக நான் லைவ் வந்திருக்கேன். ஸோ ஹாய், ஹவ் யூ டூயிங்? ஓகே, ஃபர்ஸ்ட் மீனு லக்ஷ்மி, ஹாய் சிந்து, ஹாய் சிந்து, ஹவ் யூ டார்லிங்? கார்த்திக் விஜய், ஹலோ கார்த்திக் விஜய், எப்படி இருக்கீங்க? அண்ட் நெக்ஸ்ட் யாரு? கௌதம் கரண், ஹாய் கௌதம் கரண், ஹவ் யூ டூயிங்? நெக்ஸ்ட் தீபன் ராஜ், தீபன் ராஜ் ஹாய். மதி தமிழன், ஹாய் மதி தமிழன், ரொம்ப நாளாகவே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மதி தமிழம். நான் எங்கே போய் கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் போய் அங்கே ஒரு கீழே ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதை. நெக்ஸ்ட் இஸ் ஹாய் ஜான், ஹாய் ராஜா, ஹாய் ஜில் பாலாஜி, ஹலோ வேறு யாரு? ஓகே, மறுபடியும் மதி தமிழன். ஸோ அதுதான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மதி தமிழன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், இந்த அன்புக்காகவே ஒரு பெரிய தேங்க்ஸ். தினேஷ் சௌத்ரி இந்தியா, தேங்க்யூ தினேஷ். தளபதி பாலா, ஹாய். சென்னையில் தான் இருக்கேன் இப்போது, வேறு எங்கே இருக்க போகிறேன்? இன்னும் 2 டேஸ்க்கு அப்புறம் பெங்களூரில் இருப்பேன். ஜி பாலாஜி, ஹலோ. சத்யா டேனியல், ஹாய் சத்யா. கார்த்திக் வாசுக்கு ஒரு ஹாய். அப்புறம் மெர்சல் ராஜ், ஹலோ மெர்சல் ராஜ், அக்கா டெல் மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாவம். இசைலால், இசைலால், ஹலோ இசைலால். தருண் சஹனாஸ், செம்ம ஆக்டிங், எப்போ பிக் ஸ்க்ரீனில் வர போகிறீங்க? ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் பிக் ஸ்க்ரீன் தம்பி, பிகாஸ் தெரியல, நான் ஸ்மால் ஸ்க்ரீன்லேயே ஏதாவது நல்ல பெருசாக பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கிறதுனால பிக் ஸ்க்ரீன்ஸ் இப்போதுக்கு ஐடியா இல்லை. ஸோ லெட் சீன் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் இஸ் அபிநயா, ஹாய் மை டியர் அபிநயா. நெக்ஸ்ட் வினோத், வினோத் விஎஸ்வி, ஹலோ வினோத். I am from Saudi, watching all your, இது ஷஹிக் அபு, ஹாய் ஷஹிக் அபு, தேங்க்யூ ஸோ மச். கார்த்தி, கார்த்தி வாசு, ஹலோ கார்த்தி வாசு. சென்னாகிதிரா, ஹூஸ் திஸ்? சென்னாகிதீனி, நான் சென்னாகிதீனி, நீவ் ஹேகிதிரா. ரக்ஷா கிருத்தி, கிருத்திவா, நைஸ் நேம் ஆக்சுவலி, வெரி நைஸ் நேம், ஹாய். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரம்யா, ரம்யா இல்லை ராமையா, ஓகே. வித்யாலக்ஷ்மி, ஹலோ வித்யாலக்ஷ்மி. தீபிகா கௌதம், யார் மிஸ் பண்ணாலும் நம்ம தீபிகா கௌதம் மட்டும் எனக்கு ஹாய் பர்பிள்னு சொல்கிறது மிஸ் பண்ணவே மாட்டாங்க, நான் எவ்வளோ வாட்டி லைவ் வந்தாலுமே. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். விஜி, ஹாய் விஜி, தேங்க்யூ ஸோ மச், ஹாப்பி தசரா அண்ட் ஹாப்பி தீபாவளி. எஸ் திஸ் இஸ் சம்மன் ஃப்ரம் மலேசியா. நித்யா நாயுடு, ஹலோ ஹவ் யூ டூயிங்? அரவிந்த் ஆரவ், அரவிந்த் ஆரவ், உங்கள் பேர் சொல்லணும் ப்ளீஸ் 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 போட்டிருக்கீங்க, சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓகே அபிநயா, எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெறும் கிரியேஷன்ஸாக போட்டுட்ருக்கீங்க என்னோட ஃபோட்டோஸை வச்சு, வேறு வேலையை அப்பப்போ பாருங்கள், தட்ஸ் ஓகே. தென் லோகேஷ் கோகுல், சரவணன் மீனாட்சி சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இஸ் அக்ஷிதா, அக்ஷிதா தேங்க்யூ அக்ஷிதா, சரவணன் மீனாட்சி இஸ் உங்களுக்கு பெஸ்ட் தான் மேம், தேங்க்யூ. ஓகே, எஸ் ஐம் கம்மிங் லைவ் ஆஃப்டர் அ லாங் டைம். அப்துல் ரஹ்மான், ஒரு 2-3 விஷயத்தை பேசணும்னு நினச்சேன், ஸோ அதனால் லைவ் வந்தேன். ஹே மீனாட்சி, ஐம் யோர் பிக் ஃபேன், ப்ளீஸ் கன்வே மை விஷஸ் டு சரவண மீனாட்சி டீம், கண்டிப்பாக. மணி ரத்னம், அபுபா, ஓகே.
சிந்து டார்லிங், தேங்க்யூடா, தேங்க்யூ சோ மச். உஷா, உஷாலா, ஓகே, ஃபியூச்சர் பிக் ஸ்க்ரீன்ஸில் அவங்களுக்கு வரலாம். ஓகே, புரியல, ஃபைன். ராஜி ரகு, ஓகே, வென் யூ கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் டெல் மீ அக்கா. மெர்சல் ராஜ், ஓ மெர்சல் ராஜ், நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரா? தட்ஸ் நைஸ். மேபி தீபாவளிக்கு நான் அங்கே தான் இருப்பேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் போகலான்னு பிளானில் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ லெட்ஸ் சி, பாவோம். நெக்ஸ்ட் இஸ், ஓகே கைஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் இந்த ஹோல் ஒரு ஹாய். நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன், இல்லைன்னா மறுபடியும் சிக்னல் கட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் திங், எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் ஃபார் 2 lakhs ப்ளஸ் ஃபாலோவர்ஸுக்கு. நான் அன்னைக்கே லைவ் வரணும்னு நினச்சேன், பட் கண்டினியூஸ் ஷூட்டிங் இருக்கிறதுனால லைவ் வர முடியல. ப்ளஸ் இன்னொன்று, ஒரு என்னது, அது ஒரு கட்டுப்பாடு இருக்குது, என்னென்னா அடிக்கடி லைவ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு க்ளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனாலேயே லைவ் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் கூட நான் லைவ் வர்றது எப்போன்னு எனக்கே சொல்ல தெரியாது. ஸோ இருக்கிற எல்லா விஷயத்தையும் இன்றைக்கே உங்ககிட்ட பேசிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஐம் கம்மிங் ஆன் லைவ். ஸோ 2 lakhs ப்ளஸ் வியூ இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் அன்புக்கு. நீங்கள் கொடுத்துட்ருக்குற சப்போர்ட்டுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது ஒரு விஷயம். செகண்ட் திங், சரவணன் மீனாட்சி, நான் அதாவது குளோபல் மிஸ்டர் பிரவீன் பிரன்னத் டைரக்ஷனில் நான் சரவணன் மீனாட்சி நடிக்க ஆரம்பித்து 1000 episodes கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஃபார் லாஸ்ட் மேபி லாஸ்ட் வீக்குக்கு 1000 episodes கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதுவே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் திங். அதனால தான் நான் நிறைய பாசிட்டிவ் விஷயங்களில் பேசலாம் அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இப்போது இருக்கிற காம்படிஷனில், இப்போது இருக்கக்கூடிய சீரியல்ஸ் வந்துட்டுருக்கிற டைமில் வந்து ஒரு சீரியல் 100 episodes 200 episodes தாண்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சீரியல் 1000 episodes தாண்டி போகிறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். அதுக்கு டைரக்டருக்கு ப்ளஸ் விஜய் டிவிக்கு இந்த லைவ் மூலமாக நான் ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த சீரியல் இந்த அளவுக்கு வந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ பிக் திங் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். ஸோ அது ஒரு சந்தோஷம். 1000 episodes சரவணன் மீனாட்சி நான் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ தட்ஸ் நைஸ். ஓகே, இது ஒரு விஷயம். மற்றபடி இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, ரெண்டு விஷயம் முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் பேசுகிறேன் உங்ககிட்ட, அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். ஸோ யார் யார் சொல்லிட்டுருக்காங்க, அபிநயா மறுபடியும் ஹாய். தமிழ் ஸ்பீக்கிங் குட், யுவர் மதர் டங். ரகு, ஓகே, ஹாய் ரகு. என் மதர் டங் தமிழ் கிடையாது ரகு, ஐ ஆம் ஃப்ரம் பெங்களூர், என் மதர் டங் கன்னடா. ஸோ தமிழ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தமிழ் மேலே ஒரு லவ். ஸோ அதனால் தமிழ் ஓரளவுக்கு நான் பேசுகிறேன். நல்லா பேசுகிறேன்னு சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நான் பேசுவேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஷர்மிளா, ஹலோ ஷர்மிளா, ஹோப் டு சீ யூ ஒன் டே. எஸ் கண்டிப்பா, ஈவன் ஐ எம் ஹோப்பிங் டு சீ யூ கைஸ். பில்லா பிரதீப், ஹலோ பில்லா பிரதீப். பிரின்சி, ஹலோ பிரின்சி, வந்துட்டியா? ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் ஹெல்த், எப்படி இருக்கேம்மா? பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. நெக்ஸ்ட் இஸ் யுவா செல்வா, சரவணன் மீனாட்சி பெஸ்ட் சீரியல். ஓகே, இந்த கமெண்ட்டுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. எனிவேஸ், இந்த கோ ஸ்டோரி என் பண்ண சொல்லுங்க, முடியல. தீபிகா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கோ, யூ நோ வெரி வெல் தட் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் என்னைக்குமே காது கூட கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது ஐ எம் ஆக்டிங் இன் சரவணன் மீனாட்சி சீரியல், அதுவும் கோஸ்ட் கதை, எனக்கு இப்படி இருக்கும். ஸோ சத்தியமாக நானும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்போ என்றைக்குமே என்கரேஜ் பண்ண மாட்டேன், பட் கான்ட் ஹெல்ப், ஸ்டோரி அப்படி போயிட்டு இருக்கு. மேபி ஒரு ஃபியூ டேஸ் கண்டிப்பா இந்த ஸ்டோரியை நிப்பாட்டிருவாங்க. டோன்ட் வாரி, டோன்ட் வாரி. கை வலிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்.
ரக்ஷன் கிருத்தியா, ஐ ஹவ் நெவர் மிஸ்ட் யுவர் சிங்கிள் எபிசோட் ஆஃப் எஸ்எம் ஃப்ரம் த ஸ்டார்டிங்கா. பா சூப்பருங்க, செம்ம. உங்களை மாதிரி ஆட்கள் தான் எங்களுக்கு தேவை. வாங்க வாங்க. ஷஹிக் அபு, வாட்சிங் யோர் லைஃப் ஃப்ரம் சவுதி. ஓ, தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கு சவுதி? உங்க ஓன் வாய்ஸ் சரவணன் மீனாட்சியில யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ஓன் வாய்ஸ் சரவணன், ஓகே, ஓன் வாய்ஸ் சரவணன் மீனாட்சியில யூஸ் பண்ணணும். அதுக்கு என் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஐம் சாரி, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். தென் தளபதி பாலா, செம்ம ஆக்டிங், தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். உங்கள் ஹஸ்பண்ட் ஆக்டிவ் சூப்பர். புவே பூச்சுடுவா கோபிநாத் சேகர், தேங்க்யூ கோபிநாதன் சேகர். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தோம் ரெண்டு பேரும் லைவ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணது இப்போ எங்கே நடக்கும். ஸோ நான் ஒரு வேலையாக வந்தேன், அவங்களுக்கு ஒரு வேலையாக போயிட்டாங்க. ஸோ அதனால முடியல, பட் ஃபார் ஷுர் கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு பேரும் லைவ் வருவோம். ஸோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணலாம். He'll be so delightful, he'll be so happy. Kumar, all the best. Kumar Kastu, all the best. Coming to Malaysia and Singapore. No idea of Malaysia and Singapore right now. Kashyam. S. Vigneshwaran, hey Akka. Hi Thambi. Deepan Panneer, I miss Saranan Meenachi serials on Sundays and Saturdays. வாரத்தில் ஏழு நாள் வர்றதே வந்து ரொம்ப இதாக யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது சாட்டர்டே சண்டேயும் போட்டோன்னா அவ்வளோதான். ஸோ அது ஒரு பிரேக். எஸ்எஸ் மாரி வகை, ஹெய் மீனாட்சி சிஸ். ஹலோ முகமத், முகமத் தேங்க்யூ. மை ஃபேவரேட் சரவணன் மீனாட்சி. ரெண்டுலுமே இந்த different. I'm impressed to you, Meenachi. Yes, thank you so much, Mohammed. எப்போவுமே ஒரு கேரக்டராக நடிக்கும்போது ஏதாவது ஒரு வேரியேஷன் காட்டணும், இல்லை ஆக்டிங்கில் காட்டணும், இல்லை ட்ரெஸ்ஸிங்கில் காட்டணும், ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பேன் நான். ஸோ சரவணன் வேறு வேறு சீரியல் பண்ணால் ஓகே, பட் சரவணன் மீனாட்சியிலேயுமே வந்து சீசன் சீசன்ஸாக சேஞ்ச் ஆகும்போது மீனாட்சிங்கிற பேர் மட்டுமே வச்சுக்கிட்டு என்ன தான் சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் இட். முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் கொடுத்துட்ருக்கோம் கேரக்டரைசேஷன்லேயுமே சரி ஆக்டிங்லேயுமே சரி. ஏன்னா நான் தொடாத ஜானர் வந்து இந்த சாமி அந்த மேட்டர் எல்லாமே நான் தொடாத ஜானர். ஸோ அதை இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் என்கரேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ கீப் கிவிங் திஸ் என்கரேஜ்மெண்ட், தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு பிக் பாஸ் போகிற ஐடியா இல்லையா சிசி? ஹசன் ஃபாதி, ஓகே, மண்டே டு ஃப்ரைடே சரவணன் மீனாட்சியில் வரணும். அது இல்லாமல் பிக் பாஸ்லேயும் வந்தேன்னா நீங்களே யோசிங்க என்ன நடக்கும்னு. ஸோ இப்போதைக்கு அந்த ஐடியா கண்டிப்பாக இல்லை, பட் மேபி இன் ஃபியூச்சர் ஃபார் சீசன் டூ பார்ப்போம். நெக்ஸ்ட் இஸ் கார்த்தி, கார்த்தி ஜோ. ஹலோ கார்த்தி ஜோ, ஹாய், ஹவ் யூ டூயிங்? I saw your MM silks ka. MM silks, you have looked gorgeous. MM silks ah? Panna nyabagame illa enakku. Okay, thank you so much. MM silks epo panna? Okay, fine, fine. Dinesh Vijay Kumar. Hello. Gopal GS. Hi. Yuvi Abhi, hi. Punita, hi my dear Punita Valli. How are you? சண்டே வீட்டில் இருக்கீங்க போல, நல்ல ஜாலி. ஹவ் இஸ் யோ பையன், குட்டி பையன்? செந்தில் குமார், ஆல்வேஸ் கிரேட் ஆக்டிங். ஓ மை காட், தேங்க்யூ ஸோ மச் செந்தில் குமார் அவர்களே, தேங்க்யூ. என் லவ்வர் ஃபேஸ் கட்லியா இருக்கீங்க டூட், புரியல எனக்கு. அவங்க ஃபேஸ் கட்லேயே இருக்கேனா? சரிங்கப்பா, ஓகே, நல்லது. விஎஸ்டி கோகுல் சொல்லியிருக்காங்க, ஃபைன். ஸ்வர்ண மீனாட்சி, சரவணன் மீனாட்சி இஸ் ராக்கிங், தேங்க்யூ.
லக்ஷ்மி நாராயணன், கங்கராட்ஸ் ஃபார் 1000 எபிசோட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப் பார்க்க போகிறேன். ஓ, தட்ஸ் நைஸ். ரகுபதி தேவன், ஹலோ ரகுபதி, தேங்க்யூப்பா. முத்துசுவாமி கண்ணன், 1000 எபிசோட்ஸ் சரவெடி. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டங்க, சாதாரணமான விஷயமே கிடையாது ஒரு சீரியல் 1000 எபிசோட்ஸ் போகணும், அதுவும் இப்போ இருக்கிற காம்படிஷன்ஸில். அண்ட் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவே நினைக்கிறாங்க நம்ம டீம். அண்ட் தட்ஸ் ரியலி குட் திங் ஹேப்பனிங். அதுவும் என்னென்னலாம் நடந்திருக்கு எங்கள் சீரியலில், எத்தனை வாட்டி என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி we have made 1000. So that's nice. So RM Sujan, congratulations Chellam, thank you so much, thank you. And Balu MSD, appo endha episodes eduthalum neenga da meenaachu kandipa illenga. Balu MSD, idha vandu na clear pandren iniki, only because Saranan Meenachi vandu continuous ah poi irukkirangadhanaala da na irukke. இன்னொன்று, சரவணன் மீனாட்சி விட்டுட்டேன்னா இது நின்றுடும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு மீனாட்சி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க சீரியல் நடத்துவாங்க, இது இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. நான் என்னன்னா என்னோட ப்ரொஃபஷனலிசம்காக, எனக்கு இருக்கிற ஒரு தொழில் மேலே இருக்கிற அந்த மரியாதைக்காக தான் நான் இந்த சீரியலில் இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனாலும் நீங்கள் எல்லாம் எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் நான் இந்த சீரியலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷனலிசம் எனக்கு ஒரு சீரியலை நான் பண்ணிகிட்ருக்கேன்னா அது முழுமையாக பண்ணணும், அதில் ஒரு பேர் வாங்கணும்னு தான் எனக்கு இருக்கிற ஒரு ஆசை. ஸோ அதனால தான் நான் இந்த சீரியலை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை எப்போவுமே லைவ் வரும்போது நான் இதை தான் சொல்ல விரும்புவேன், பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த பாசிட்டிவிட்டி தான் எனக்கு இந்த சீரியல்ல இன்னும் நல்லா பண்றதுக்கான ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது ஒரு ரிக்வஸ்டா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாசிட்டிவா சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா சரி ஓகே இது இந்த மாதிரி இருக்கு, நீங்க இந்த மாதிரி இல்லாம வேற விதமா ஒரு ஸ்டோரி எடுங்க, இல்ல வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை எடுத்துக்கிறதுக்கும் நான் ரெடியா இருப்பேன். ஸோ எனி எப்படி சொன்னாலுமே லெட் இட் பீ இட் இன் அ பாசிட்டிவ் வே. எனக்கு அது கொஞ்சம் ஒரு ரிக்வெஸ்டாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஸோ பாலா எம்எஸ்டி, உங்களுக்கு ஒரு என்னோட ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜெய் விஜய், தேங்க்யூ ஜெய் விஜய். வசந்த், வசந்த் கபி, மேடம் சந்திரமுகி எபிசோடு எப்போ க்ளோஸ் பண்ணுவீங்க? எப்போ க்ளோஸ் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நானே சொல்கிறேன்ல, எனக்கே நடிக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளஸ் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு. இந்த பேய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே எனக்கு ஐ டோன்ட் லைக் சச் திங்ஸ். அப்படி இருக்கும்போது நானே ரொம்ப பல்லு கடிச்சிட்டு நடிச்சிட்ருக்கேன். திஸ் இஸ் இட்ஸ் அ ஃப்ளோ, இட்ஸ் அ ஸ்டோரி. அது ஒரு ஒரு ரெண்டு மாதம் இப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் லவ் ஸ்டோரி ஃபேமிலிக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ அதை வரைக்கும் மட்டும் எல்லாருமே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் மை காட், தேங்க்ஸ் ஃபார் சேயிங் மை நேம், தும்ப சென்னா காணிஸ்தா இதிரா. அரவிந்த் ஆரவ், தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ட்ரீட் வைக்கணுமா? ஆர்எம்ஜி கணேசன், 2 lakhs ட்ரீட், ஓகே கண்டிப்பா வச்சிடலாம். ஜோஸ்வின், ஹலோ ஜோஸ்வின் டார்லிங், ஹவ் யூ டூயிங், ஹவ் இஸ் மலேசியா? ரேவதி செல்லக்குட்டி, ரேவதி இவ்வளோ நேரம் வேணுமா வர்றதுக்கு? லைவுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்மைலி மட்டும் போடுறீங்க, பேட் கேர்ள். சரவணன் மீனாட்சி, இஸ் நத்திங் வித்தவுட் யூ, நெவர் நெவர். ஐஸ்வர்யா ஐஷு, ஓகே ஆக்சுவலி அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு சரவணன் மீனாட்சி, அதனால தான் நான் என்னால் சரவணன் மீனாட்சி கிடையாது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் சரவணன் மீனாட்சி திஸ் மீனாட்சி டுடே ஷி சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கைஸ் அண்ட் டாக்கிங். ஸோ சரவணன் மீனாட்சி தான் எனக்கு எல்லாமே, அதனால தான் அது ரொம்ப 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 ஒரு அன்பு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே. அதனாலேயே சொல்லணே, 1000 எபிசோட்ஸ் ஆனாலுமே நீங்கள் இவ்வளோ திட்டுனாலுமே அது எல்லாமே மனசில் வச்சுக்கிட்டு எதுக்குமே கண்டுக்காமல் நம்ம இன்னும் நல்லா பண்ணணுங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன்னா இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். தட்ஸ் ஸோ ட்ரூ, யூனோ சரவணன் மீனாட்சி இஸ் எவ்ரி திங் ஃபார் மீ. ம்
கோஸ்ட் எபிசோட் இந்த வீக் கூட முடிச்சிடுங்க. இல்லை தீபிகா, கோஸ்ட் எபிசோட் இந்த எபிசோட்ஸோட இந்த வாரத்தோட முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேபி இன்னும் 2 weeks போகும், 2-3 weeks. எஸ், அஸ் ஃபார் அஸ் ஐ நோ. இன்னும் போய் இப்போ தானே வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு? அப்புறம் அந்த பேய் ஓட்டணும்ல, ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். அது முடிஞ்ச உடனே அந்த பேய் தானாக ஓடி போயிடும், நம்ம வந்து குடும்ப கதைக்குள்ளே வந்துடுவோம். அதுக்கு அடுத்து வந்த ஸ்டோரி கொஞ்சம் நல்லா இருக்கு. You guys can accept some new things, actually. Vignesh Honey. Thank you, Vignesh Honey. Hi. Sandy Venkat. Big Boss 2 la varvingla? Big Boss 2 aarambikkiradhukku innum 1 year aagum. So, andha 1 year la enna venalum nadakkalalla. Ippove 2 months la adutha nimishame enna nadakkum nu solla mudiyadhu. So, in 1 year la anything might happen. Andha time la approach pannanga na, let me see. ஓகே, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, ஹாய் சொல்லிட்டு இருக்கீங்க. எனிவேஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, மகளிர் மற்றும் பார்த்தேன் படம். ஐ எம் சோ ஹாப்பி. அந்த படம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா சூதிங்கா இருக்கு, தாட்ஃபுல், எல்லாமே காமா இருக்கு. ஆஹா, ஓஹோ, அப்படி இருக்கு படம், இப்படி இருக்கு படம் அப்படின்னு சொல்றதுக்கான இது எனக்கு இல்லை. அதாவது என்ன சொல்றது, எனக்கு கருத்து சொல்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்காது. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த மூவி ரொம்ப பிடிச்சு போச்சு, கியூட்டா இருக்கு. ரொம்ப நான் படத்துக்குள்ள போகும்போது ரொம்ப ஃபெமினிசமா இருக்கும் மூவி அப்படின்னு தான் நினைச்சேன். பட் நோ, இட்ஸ் நாட் லைக் தட். இட்ஸ் கம்ப்ளீட்லி எல்லாருக்குமே ஒரு கியூட் ஃபீல் கிடைக்கிற ஒரு படம். நிறைய ஆம்பளைங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்கு. இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மூவி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு ஜோ மேம் ஆர் 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்ததுக்கு பிரம்மா சார், டைரக்டர் பிரம்மா சார், அல்டிமேட். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும், அது சரி பார்க்குறோம், பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அதுக்குன்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்துட்டு அதை பாட்டுக்கு அது போயிடுறது. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு நாட் நார்மலாக கியூட்டான ஒரு மூவி பண்ணி இறக்கிருக்கீங்க இந்த மூவியை. இட்ஸ் ஸோ ப்ளீஸிங், இட்ஸ் ஸோ நைஸ். எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அம்மா, மாமியார் இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த மூவியை காட்டுங்க. சத்தியமாக தே லவ் இட். அவங்க அவங்க ஃபேஸில் ஒரு ஸ்மைல் பார்ப்பீங்க அந்த படம் பார்க்கும்போது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் மூவி. அண்ட் பை எனி சான்ஸ் ஜோ மேம், இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் ஐ எம் ஸ்பெஷலி தேங்கிங் யூ ஃபார் டூயிங் திஸ் மூவி. ஏன்னா ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஏங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு மூவி வராதா தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபெமினைன் ஓரியன்ட் மூவிஸ் இன்னும் வந்துச்சுன்னா, ஐ வில் பி ஸோ ஹாப்பி. We will be happy. We need such movies. You know, lot more movies. So, it's nice. Thank you for giving such a beautiful, cute movie for us in the time. La. It's really nice. Adilama, Saranya ma'am and Urushi ma'am and Banu Priya ma'am. Oh my God. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க அந்த இதில், படத்தில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணி, படம் மாதிரியே இருக்காது. அவங்க ஒரு ட்ரிப்புக்கு போய் க்யூட்டாக இது பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் ஸோ நைஸ் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். எல்லாமே மூவியில் சூப்பராக இருக்குது. அந்த 3 girls, ஜூனியர் பானுப்ரியா மேம், ஜூனியர் உருஷி மேம் அண்ட் ஜூனியர் சரண்யா மேமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க 3 பொண்ணுங்களை. அப்படியே ஆப்டாக இருக்காங்க அந்த கதைக்கு. ஸோ எவ்ரி திங் ஐ லிட்ரலி என்ஜாய். நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி மூவிஸை லைக் பண்ணுற பொண்ணு. ஸோ அதனாலே என்னமோ நான் இந்த மூவி பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா, இந்த மாதிரியே மூவிஸ் நிறைய வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு தோணுது. அந்த மூவி கான்செப்டே என்னென்னா, தோன்றது தோன்ற டைமில் பண்ணிடணும் அப்படின்னு. ஸோ எனக்கு இப்படி சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொன்னேன். ஸோ ஐ எம் ஸோ கம்ப்ளீட்லி ஹாப்பி வித் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு டி என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ. ஸோ இப்போ அந்த மூவி கதை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சீரியல் கதைக்குள்ளே வரலாம். சரவணன் மீனாட்சியில் பேய் கதை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது ஆப்வியஸ்லி ஓப்பனாகவே தெரியும், இது சந்திரமுகி பட்டுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கோங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். நான் பெருசாக அதை சொல்லணும்னு எல்லாம் இல்லை. பட் என்னன்னா,
ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கறதுனாலதான். ஏன்னா இது வரைக்கும் சரவணன் மீனாட்சியில பேய்ங்கிற கான்செப்ட் நம்ம எடுத்தது கிடையாது. ஸோ கொஞ்சம் பேய் எடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ஐ திங்க் யூ பீப்புள் ஆர் நாட் லைக்கிங், பிளஸ் இன்னும் சில பேருக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக தோணிட்டு இருக்கு. ஸோ என்ன உங்க கருத்து என்ன அது சொல்லுங்க, நான் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். நிறைய பேசிட்டு ரகு ரகு when will you come to Mangalore madam? மேங்களூருக்கு வர்ற பாசிபிலிட்டிஸே இல்லப்பா இப்போ, அதுவும் மேங்களூர் நோ. யுவ செல்வா சரவணன் மீனாட்சி பார்க்கலன்னா மண்டே வெடிஞ்சிரும். ஐ லைக் யூ சோ மச் யுவ செல்வா. மண்டே வெடிஞ்சிற அளவுக்கு இருக்கா? இருக்கும் இருக்கும். ஜோஸ்வின் ரோஸ் தேங்க்யூ டாலிங். விக்னேஷ் ஹனி உங்களுக்கு ரொமான்டிக் மூமெண்ட் தான் சூப்பரா இருக்குமா? யார் விக்னேஷ்? விக்னேஷ் ஒரு ஆர்டிஸ்ட், எல்லாமே பண்ணோம். நவ் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிங் யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் இட். ஸோ மேபி வெறும் அது மட்டுமே பண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, வேரியேஷன்ஸே இல்லாம அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனாலயே யூ ஹாவ் டு கிவ் வேரியேஷன்ஸ் இன் யுவர் ஆக்டிங்ஸ். சூர்யா சூர்யா ஹலோ சூர்யா. நெக்ஸ்ட் இஸ் தமிழெல்லாம் டைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு நாள் ஆகும் உங்க படிக்கிறதுக்கு. இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க. ஐ லைக் யூ ஆக்டிங் வெரி மச், லுக்கிங் வெரி லவ்லி, சர்மனி அண்ட் ஐ லைக் புவி புச்சுடா சீரியல் ஆல்சோ. தமிழ் பாப்பு, தமிழ் பாப்பு, எஸ் புவி புச்சுடவா சீரியல் பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. எஸ்பெஷலி எனக்கு அந்த பிஜிஎம்ஸும் அந்த டைட்டில் சாங்கை மட்டும் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஐ ஜஸ்ட் லவ் தட். சினிமாவுக்கு எப்போ வரீங்க? நான் அதுதான் சொல்கிறேனே விராட் விக்கி, ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் சினிமா. அதுவும் இப்போது கண்டிப்பாக இல்லை. சீரியல் இண்டஸ்ட்ரி ஐ மீன் சின்ன திரை அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இது, இதுலேயே ஏதாவது பெருசாக பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். நான் என்னோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸில் தான் அதே சொல்லியிருக்கேன். இட் மைட் பி எனி திங், இட் மைட் பி ஆன் டு ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் இட் மைட் பி ஆன் டு டைரக்ஷன்ஸ். எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். Let's see. Okay. Next is jump ஆயிடுச்சு, நிறைய கமெண்ட்ஸ் ஜம்ப் ஆயிடுச்சு, திட்டாதீங்க. ஷர்மிளா ஷெட்டி, ஹெய்கா திஸ் இஸ் ஷர்மிளா ஃப்ரம் மலேசியா, ஹவ் ஆர் யூ? நடிக்கிறீங்க சூப்பராக நடிக்கிறீங்க, நன்றி ஷர்மிளா. ஷர்மிளா தேங்க்யூ ஸோ மச். After Sarvana and Meenachi, then only I can sleep. Okay. Praveen, SS Mika. Praveen, how's your life going on? My Chitti likes you a lot. You're acting superb. Okay, unga Chitti ku oru hi sollunga. Thank you so much. I respect people who respect me. So, enna respect panni neenga oru message neenga pannirukkeenga na kandippa na adha respect panni da aganum. So, adanaliye na லைவ் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லணும்னு நினைப்பேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரேவதி சித்ரா, நீங்கள் எபிசோடில் இல்லைன்னா தான் பிடிக்காதுன்னு. நிறைய பேருக்கு நான் எபிசோடில் வந்தாலே பிடிக்காதே, இதுக்கு என்ன சொல்லலாம் இல்லையா? ஸோ ஓகே, ஒன் செகண்ட், லெட் மீ பிளக் இன். கொஞ்சம் சார்ஜ் போயிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் பிளக் இன் அண்ட் கண்டினியூ. ஓகே, ஒன் செகண்ட் கைஸ், சார்ஜ் ஆகுதா பாரு, தெரியாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் கிரிகிரி, சூப்பர். ஹலோ கிரிகிரி, ஹவ் யூ டூயிங்? வெற்றிவேல், ஹலோ வெற்றிவேல். சிவா சிவா, ஹலோ சிவா. சக்தி அபி, ஐ லைக் கோஸ்ட் ஸ்டோரிஸ், ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் இன் சரவணன் மீனாட்சி சீரியல், ஐ லைக் இட் வெரி மச் அக்கா. தட்ஸ் நைஸ் சக்தி அபி. ஓகே,
நான் இதுதான் நினைக்கிறேன். சில பேருக்கு வந்து பிடிக்குது, சில பேருக்கு வந்து பிடிக்கல. அந்த பிடிக்கலங்கிற லிஸ்ட்ல நானும் இருக்கேன். ஏன்னா எனக்கு பொய் கதை பிடிக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். அந்த பயப்படுறதெல்லாம் நீங்க ஆக்டிங் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆக்டிங் கிடையாது, அது உண்மை. எல்லாரும் சிரிப்பாங்க எங்க செட்ல, அவ்வளோ பயப்படுவேன். நான் வந்து பகல்லையே ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க, இருந்தாலுமே பயப்படுவேன், ரொம்ப பயப்படுறேன். ஸோ காமெடியா காமெடியா போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் பயப்பட்டு ஒரு சீரியஸான ஒரு சீன் பண்ணிருப்பேன், ஆனா எல்லாருமே உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க நான் பயப்படுறேன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கு. I appreciate your bold talk about Big Boss, SK Karthik. There is nothing about bold talk. It's ellarume or opinion da. So I opinion solradhula enno undu idilla. So I'm a big fan of Big Boss. So adanaliye enak and show pudikkumgradanaliye adha pathi pesano nenappa avlada appo epayaach pesuva. So that's nice. Let's see la, it's going interesting. Big Boss almost ending ku vandirchi, yaar jeike poranga enna mattum da, we are waiting. Let's see what's going to happen. Nanu wait pannit irukken, but I really wanted starting la irundha contestants ellarume end varaikku irundanga na nalla irundhirukku. Pudusa vanda contestants takkunu vande prize win pannittu porradhu avlo ஏத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட்ல இருந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்களிலேயே யாருக்காவது கொடுத்தாங்கன்னா தட் வில் பீ நைஸ், அது எனக்கு தோணுது. லெட்ஸ் சீ. த மோல் அபவ் யுவர் லிப்ஸ் இஸ் நைஸ். நன்றி. ஓகே, மிஸ்ஸஸ் சின்னத்தேரி நியூ ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணனா சரண மீனாட்சியில் என்ன சேர்த்துக்க மாட்டாங்களாம், அதனால தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. என்ன பண்ணுறது, இட்ஸ் நத்திங் பட் லைக் தேட். என்னென்னா டைம் இல்லை அவ்வளோதான், அது கொஞ்சம் டெடிக்கேட்டிவாக அந்த ஷோவில் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய அவுட்டோர்ஸ் போவாங்க. ஸோ நம்ம சீரியலுக்கு பாதிப்பு தர்ற எந்த விஷயமும் நான் என் வாழ்க்கையில் பண்ண மாட்டேன் கைஸ். அப்கமிங் எபிசோட்ல சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்குமா? த காடஸ் கேரக்டர், லைக் காடஸ் கேரக்டர், எஸ் விஜி, அப்கமிங் எபிசோட்ல யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ். ஆப்வியஸ்லி பே இருக்குன்னா கூட இருக்குது, இருந்துதானே ஆகணும். ஸோ வரும் வரும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே கூடிய சீக்கிரம் வரும். ஜகன், ஜகன் பாஜிராவேல், யுவர் ஆக்டிங் சூப்பர். ஐ வில் வாட்ச் ஹாட் ஸ்டார் 2 or 3 times. ஒரு வாட்டி பார்க்கறதுக்கே பாவம், நிறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் 2 and 3 times பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன்னா நீங்கள் தான் எங்கள் ரசிகர்கள். வாங்க, உங்களை தான் நாங்கள் தேடிட்டு இருக்கோம். ஜெகன், தேங்க்யூ ஜெகன், தேங்க்யூ. தினேஷ் ப்ரோ ஆக்டிங் ஆக்ட் காலிவுட் ஹீரோ, புரியலையே. கோபிநாதன் சேகர், புரியல நீங்கள் சொன்னது என்ன? அது காலிவுட் ஹீரோன்னா ஓகே, காலிவுட்னா தெலுங்குவா? ஓகே, மை நேம் இஸ் முத்துராஜ், சோலமாலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகே, இருக்கட்டும், ஏன் அது மட்டும் சொல்லியிருக்காங்க? வெரி குட் காஸ்டியூம்ஸ் ஆர் குட். வாங்க, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் காம்ப்ளிமெண்ட். ஐஷு பிரசன்னா, எஸ் தேங்க்யூ ஐஷு பிரசன்னா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாட்டி ஃபுல் ஆஃப் கலம்காரி கலெக்ஷன்ஸை இறக்கிருக்கேன் என் சரவணன் மீனாட்சி. இதை மட்டும் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு இருக்கிற எபிசோட்ஸில், இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு இருக்கிற எபிசோட்ஸில் யூ கேன் சி அ லாட் ஆஃப் கலம்காரி கலெக்ஷன்ஸ். எல்லாமே நானே டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு இருக்கிற டைமை வச்சு நான் இங்கே சீரியலில் நடிக்கவா இல்லை கடைக்கடியாக போய் சுத்தவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனிவேஸ், டிசைனிங் மை செல்ஃப் கலம்காரி கலெக்ஷன்ஸை இறக்கியிருக்கேன். ஸோ ஐ திங்க் யூ கைஸ் வில் ரியலி என்ஜாய், நல்லாயிருக்கும். சாரீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், என்ஜாய். உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் ஸ்கிரிப்ட் தானே, ஸோ எப்போ இந்த எபிசோட் முடியுதுன்னு உங்களுக்கு தெரியாது. தட்ஸ் ட்ரூ,
ஆன் த ஸ்பாட் ஸ்கிரிப்ட் வரும். அப்புறம் கதை கதை கூட தெரியாது, ஒரு வாரத்துக்கான கதை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் கதை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லவே தெரியாது, அந்த மாதிரி தான் வரும் ஆன் த ஸ்பாட் ஸ்கிரிப்ட்ஸ். ஆளப்போறான் தமிழன், எனக்கு இந்த டைட்டிலேயே ரொம்ப பிடிக்குங்க, செம்மையா இருக்குல்ல டைட்டில், ஆளப்போற தமிழன். தெரிக்க விட்றீங்க போ, செம்மையா இருக்கு. கங்க்ராட்ஸ் மேம், எப்போ ட்ரீட் வைக்க போறீங்க? ட்ரீட்டா? ட்ரீட் எப்படி வைக்கிறதுனா சொல்லுங்க. டார்லிங், என் நேம் தவிர எல்லார் நேமும் சொல்றீங்க, காயத்ரி காயு படிச்சிட்டேன்ப்பா, ஃபீல் பண்ணாதீங்க. So everyone should be happy. No feelings. sure, I'll let to know, are you going to any other serial? Sarvan Meenachi rather than Saravanan Meenachi வேற ஏதாவது சீரியல் பண்றீங்களான்னு கேக்குறீங்க. SS Mika Praveen, சொல்ல மாட்டேன், அதுவும் இந்த லைவ்ல சொல்லவே மாட்டேன். இருக்கு, நிறைய பிளான்ஸ் இருக்கு, மேபி ஒவ்வொன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஆப்வியஸ்லி சோஷியல் மீடியா இருக்கிறது எதுக்கு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று கிடைச்சதுனாலே டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் தெரிய வரும், பட் இந்த லைவ்ல நான் அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் இருக்கு. சீரியல்ல ஸ்பெக்ஸ் போடணுமா விஸ்வா ஷாம்? மேபி ஏதாவது புதுசில் போடுறேனே, சரவணன் மீனாட்சியில் வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். Thanks for spending your valuable weekend with us, Muthuraj. Oh, thank you so much, Muthuraj. Thank you so much. I value your comment. Na idu vande eduthukuren. Thank you. Anand Viji, akka pay concept la unga acting one step mele poiduchuka. I was just seeing you like one step மேல போயிருக்கிறது, ஆக்டிங் இல்ல தம்பி, என் பயம் தான் மேல போயிருக்கு. ஓய்யோ, அதுவுமே இந்த நைட் எஃபெக்ட் சீன்ஸ் வந்து மொட்டை மாடியில கூட்டிட்டு போய் ஒரு சில சீன்ஸ் பண்ணுவாங்க, அழுவே உட்காந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னோட பயம், எனக்கு எக்ஸ்ட்ரீம் பயம், இதை நான் வந்து சும்மா அப்படின்னு சொல்லல, உண்மை இதுதான். என்ன பண்றது, பண்ணணுமே. ரினிஷா தேவி கணேஷ், ஹலோ ஃப்ரம் மலேசியா, ஹலோ. நெக்ஸ்ட் இஸ் கன்வே மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தினேஷ் ப்ரோ ஃபார் சப்போர்ட்டிங் விவேகம். ஆமால, கரெக்ட், நான் இதை பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. SS கார்த்தி, ஆமாங்க, அதாவது எப்படி ஆயிடும்னா, சோஷியல் மீடியா இருக்குன்னா இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் செம்ம டென்ஷன் ஆயிட்டுங்க, வா நானும் தலை ஃபேன் தான், அப்படி இருக்கும்போது நானும் செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஸோ நான் ஆப்வியஸ்லி நான் வந்து இது பண்ண முடியாது, தினேஷ் வந்து எனக்கே தெரியாமல் அந்த வீடியோ பார்த்துட்டு போட்டாங்க, நானே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிட்டேன். ஓகே ஃபைன் அப்படின்னு, ஈவன் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயத்த, ஐ கன்வே யுவர் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ அதான் இது மூலமா நானும் ஒன்று சொல்லணும், என்னன்னா சோஷியல் மீடியா இருக்குன்னு சொன்ன உடனே இஷ்டத்துக்கு வந்து கமெண்ட் பண்றதை விட்டுட்டு ஏதாவது பாசிட்டிவான விஷயத்த ஷேர் பண்ணுங்க. இப்போ மகளிர் மற்றும்ல பாருங்க, எவ்வளவு அழகா ஒரு பாசிட்டிவான விஷயத்த ஃபேஸ்புக் மூலமா பண்ணிருக்காங்கன்னு. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப வருஷம், ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்து கண்டுபிடிக்கிறது இருக்கே, அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம், ஓ மை காட், ஆசம்னஸ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் விஷயத்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலாம், சும்மா வச்சு இந்த நெகட்டிவ் விஷயத்த வச்சு எதுக்கு நம்ம அழுணும், எதுக்கு, ஏன் அது ஏன் வேணாம். நோ நெகட்டிவ் தாட்ஸ், நோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ், ஆர் நோ நத்திங் நெகட்டிவ்ஸ், ப்ளீஸ் ஃபீல் பாசிட்டிவ். சும்மா இந்த கையை தெரிஞ்சிச்சு, காலு தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் வைரல் பண்ணிட்டு இருக்கிறாம டூ சம்திங் குட், நல்ல விஷயத்த நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அவ்வளோதான். நாகர்கோவில் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு, ஓகே ஷியோர், கண்டிப்பா பாப்போம். செந்தில்குமார், கண்டிப்பா. பரமேஷ் ஹலோ ஹலோ ஹலோ. பாஸ்கர் மாப்பு,
ஹலோ பாஸ்கர் மாபு, தேங்க்யூ ஸோ மச். நேச்சுரல் ஆக்ட் பண்ணுறீங்க சுரேஷ் சேகர். அதான் சொன்னேன் நேச்சுரலிட்டி எங்கேருந்து வருதுன்னு. பேய்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அது நேச்சுரலாக அந்த பயம் எல்லாம் தானாக கையை நடுங்கும். அதுதான் அந்த நேச்சுரல் ஆக்டிங். டோன்ட் காப்பி யார், இட்ஸ் லுக் லைக் சந்திரமுகி ஸ்டோரி, பீனா ஆஷிக். அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஆப்வியஸ்லி எஸ், ஒரு மாதிரி ரிப்ளிகா ஆஃப் சந்திரமுகி ஸ்டோரி, பட் கான்ட் ஹெல்ப். சீரியலுக்கு இது புதுசாக இருக்கும், ஸோ பண்ணுறோம். ப்ளீஸ் ஃபர்கிவ் அஸ். யூ சீம்ஸ் வெரி பிரேவ் மீனாட்சி அக்கா. முன்னா முகமத், ஹலோ முன்னா முகமத். ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு பி பிரேவ் அண்ட் ஆஃப் முன்னா முகமத், பிகாஸ் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் அப்படி இல்லைனாலும் கஷ்டம், இப்படி இருந்தாலும் கஷ்டம். ஸோ நியூட்ரலாக இருக்கணும், கொஞ்சம் பிரேவாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும். ஃபீல் ஹாப்பி டு ஹெல்ப் அதர்ஸ் அண்ட் எது எந்த நெகட்டிவிட்டியுமே வச்சுக்காமல் ஃபீல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ மேபி அதனாலேயே கொஞ்சம் பிரேவ்னஸ் அதிகமாகவே இருக்கும் என்கிட்ட. தமிழ் சரவணன், தமிழ் சரணா, ஹலோ தமிழ் சரணா. கன்வே மை விஷஸ் டு பிரவீன் பென்னத் அண்ட் ரமணன் ஜி ஃபார் கிவிங் அ வண்டர்ஃபுல் எபிசோட்ஸ் ஆஃப் எஸ்எம். கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன் எஸ்கே கார்த்தி, தில் பி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. பைரவா ஹரிஷ், கோஸ்ட் ஆக்டிங் சூப்பர் அக்கா. தம்பி ஹலோ, பைரவா ஹரிஷ், நீ எபிசோட பார்த்தது இல்லையா? கோஸ் நான் இல்லை தம்பி, கோஸ் இன்னொருத்தர், நான் அங்கே பயப்படுறவ தான். நான் அதுவும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். யமஹா குரு, யமஹா குரு மேபி கமெண்ட்ஸ் ஜம்ப் ஆயிட்டே போகும், அதனால நல்லா படிக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் பேட். ஹலோ யமஹா குரு. காமினி ஷேகர், ஹாய் சிஸ், I'm from Malaysia. Hello Kamini, how are you doing? Next is saaptingla akka, ippo dhaan nalla saaptittu ukkandunga kuda live pesitirukken. Ganesh Saran, your acting ghost very interested, thanandri. Appo Revathi, Priyadarshini, Nandakumar, ivlo periya per ponga rachita. You're not reading my comments. I'm sorry, Pa Revathi. I'm sorry. Paarenga ippo na padichiten. Let's sing a song. Please, two lines, please. Vignesh Honey. Na pesanale odi poiduvaanga. Adhula enna paada paada solreengala? Avlodha appo. Why not doing Kannada serial projects? Ragu, Ragu. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಎಲ್ರಿ ಕರೀತಾ ಇದಾರೆ ನಮ್ಮನ್ನ, ಎಲ್ಲ ಬಿಟ್ಟೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ನೀವು ಅನ್ನೋ ಥರನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದಾರೆ ಹೊರತು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಫೋನ್ಗಳು ಬರುತ್ತೆ, ಮಾತಾಡ್ತಾರೆ, ಆದರೆ ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಅನ್ನೋದನ್ನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಹಿಂದೆ ಮುಂದೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನನಗೇನು ಬರಬಾರ್ದು ಅಂತ ಏನಿಲ್ಲ, ಬಟ್ ಸ್ಟಿಲ್ ಏನು ಮಾಡೋದು ಹೇಳಿ, ಇಲ್ಲೊಂದು ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲ ಇಲ್ಲೊಂದು ಸ್ವಲ್ಪ ಬ್ಯುಸಿ ಇದ್ದೀನಿ ಅನ್ನೋ ಕಾರಣಕ್ಕೆ ಮೇ ಬಿ ಇರುತ್ತೆ, ಬಟ್ ಖಂಡಿತ ಇನ್ ಫ್ಯೂಚರ್ I will do it. இங்க பக்கத்துல ஒருத்தி உட்காந்துருக்கா, நான் கன்னடத்துல பேசின உடனே அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றது சொல்லுங்க. மீனாட்சி வர்சஸ் முத்தழகு, ஹூ வில் வின்? மஞ்சு புலி, சத்தியமா இது எனக்கு தெரியாது. அவங்களுக்கு யார வின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வின் பண்ண வைப்பாங்க, அதுதானே விஜய் டிவி? கரெக்டா, கரெக்டா. சரவணன் மீனாட்சி இப்போ செம்மையா போகுதுக்கா. விஜய், 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 தேங்க்யூ விஜய். ஷாலு, ஷாலுமா, உங்களை மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க யாராலையும் முடியாது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கே தெரிஞ்ச ஒன்று ரெண்டு எக்ஸ்பிரஷன் ஓராயிரம் தடவை கொடுப்பேன், அதை வச்சுக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கேன். தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். எஸ்கே கார்த்தி, we want SM come if possible. அது எனக்கு தெரியாது தம்பி, சத்தியமா. விக்கி டி விக்னேஸ்வரன்,
you miss my previous comment. Your acting is too sweet and awesome like you. My family and I won't miss your serial. Vicky D. Vigneshwaran, thank you so much. Unga family ki in the video kaatittu oru hi sollunga. Unga family la irukkira ellarkume oru periya hi. Vicky D. Vigneshwaran family members ku oru periya hi. Thank you so much for your love. Thank you. Gunan Murugan, I like Pai movie, but it's very horrible. Enjoy pannunga shooting la ore comedy da. Revathi, Revathi unakku ena pathi nalla theriyum. எப்படி இருக்கோ யோசிச்சு பாரு. அது மட்டும் இல்லாம நார்மலி எப்படி தெரியுமா, நான் என்னோட ஆக்டிங் பேட்டர்ன் நான் சொல்றேன். எனக்கு இந்த எமோஷ்னல் சீன்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் நடிக்கணும் அப்படிங்கும்போது இந்த ராஜராணி பாத்தோ மியூசிக் ஆர் எனக்கு பிடிச்ச ஒரு சாங் பாத்தோ சாங்ஸை வந்து நான் போட்டு ஃபீல் பண்ணுவேன். நான் இது வரைக்கும் நான் லெசன் போடுறது கிடையாது, அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அது நான் ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த ஆக்டிங் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது பெரிய விஷயமா நான் சொல்லலை, பட் ஸ்டில் அது ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு இது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட்ஸ் அசோசியேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மேடம் அந்த மாதிரி ஃபீல் எங்களுக்கு வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஞ்சன பேய் மியூசிக் எல்லாம் எடுத்துட்டு லொக்கேஷனில் ஸ்பீக்கர் வச்சுட்டு போடுவாங்கங்க. எப்படி இருக்கும், நான் எப்படி இருப்பேன் அந்த லொக்கேஷனில்? அழுவேங்க, உட்காந்து தயவு செஞ்சு மியூசிக்ஸ் போடாதுங்க, நல்லா தாங்க முடியாது. அந்த பயம் நடக்கும், கண்ணில் தண்ணி எல்லாமே ஒரிஜினலாக அப்படியே ஊற்றிட்டுருக்கோம் எனக்கு. அதை அதை வச்சு அவங்க காமெடி பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுன்னா உங்களை மாதிரியே தான் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எப்போ தான் இந்த பேய் சீன்ஸ் பேய் சீரியல்ஸ் வந்து டக் சீன்ஸ் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லெட்ஸ் சி, லெட்ஸ் ஹோப் சம்திங் குட் டு ஹேப்பன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர்த்தி அரை, சின்ஸ் த சீரியல் இளவரசி சோ மச். இளவரசியில இருந்து பிடிக்குமா? வாவ், இளவரசி வாஸ் மை ஒன் ஆஃப் மை மோஸ்ட் நைஸ் சீரியல். ஏன்னா அதுல வந்து நான் நானா நடிச்சிருக்கேன், எப்படி சொல்கிறது, மகாவா நடிச்சிருக்கேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து அல்டிமேட் தெரியுமா, ஜாலியாக இருக்கும், நல்லா இருந்தது அது. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் டைம், டைம் ஆயிடுச்சு, 5:00 ஆயிட்டுருக்கு. இப்போ டைம் போனதே தெரியாது பாருங்க. கண்ணாடியில் வேற கிளார் அடிக்குதுங்க. எடுத்துட்டேன் கண்ணாடி, எடுத்துட்டேன். ஓகே ஸோ மக்களே, ஃபைனா, டாடா, பாய் பாயா. ஓகே, நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். மேபி நெக்ஸ்ட் லைவ் நான் எப்போ வரேன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் இந்த பாசிட்டிவான சில விஷயங்கள் பற்றி பேசணும், உங்களுக்கு எல்லாம் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. 1000 எபிசோட்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு என்னை நீங்கள் பார்த்ததுக்காகவே ஒரு பெரிய தேங்க்ஸ். 1000 எபிசோட்ஸ் உட்காந்து பார்க்குறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பார்த்ததுக்காகவே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஐ லவ் யூ ஆல். இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. பார்ப்போம், இன்னும் இந்த மாதிரியே கதை இல்லாமல் இன்னும் நல்ல நிறைய கதை கொண்டு வருவாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் மை டியர் டார்லிங்ஸ், எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். எல்லா 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 ஃபேன்ஸுக்குமே தேங்க்ஸ். நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே, இட்ஸ் கெட்டிங் லேட் ஆக்சுவலி, ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் மேக் அ மூவ். தேங்க்யூ சோ மச் மக்களே. படம் மகளிர் மற்றும் பாருங்க, சூப்பராக இருக்கு. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன், சீரியல் பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ, தட்ஸ் இட். ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் அ நைஸ் சண்டே, ஹாவ் ஃபன், ஜாலியாக இருங்க, ஸ்மைல் பண்ணிட்டுருங்க.
இந்த நெகட்டிவ் விஷயத்தை வந்து விட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த யூடியூப்ல போயிட்டு ஆமா இப்படியாமே, ஐயோ அப்படியாமே அப்படின்னு எல்லாம் பொருளி பேசுறதெல்லாம் வேணாம். சும்மா எதுக்கு, அதுல வர்ற ஏகப்பட்ட விஷயங்கள் தப்பாவே இருக்கு. ஸோ எது உண்மை எது இல்லைங்கிறத வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல். அவ்வளோதான், லவ் யூ, பாய், டாடா, டேக் கேர்.